2020 ஆண்டின் இறுதியில் வானத்தில் ஓர் அதிசயம் நிகழப்போவதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய கோளான வியாழனும் சனியும் டிசம்பர் 21 அருகருகே நெருங்கி வருகின்றன. 800 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் இந்த வானியல் நிகழ்வை ஆய்வாளர்கள் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்து கொண்டுள்ளனர். அந்த நாளில் வானில் அதிசய நட்சத்திரம் ஒன்று தோன்றும். இதனை கிறிஸ்துமஸ் நட்சத்திரம் என்று அழைக்கின்றனர். அன்றைய தினம் நீண்ட இரவாக இருக்கும் என்று விஞ்ஞானிகள் கணித்துள்ளனர். 21 அன்று தெளிவான வானிலை இருந்தால் இந்த கிறிஸ்துமஸ் நட்சத்திரத்தை உலகின் எந்த பகுதியிலிருந்தும் காணலாம் என்று விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இயேசு கிறிஸ்து பிறந்தபோது வானில் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் தோன்றியது. அதனை பின்தொடர்ந்து சென்று ஞானியர்கள் குழந்தை இயேசுவை பார்த்ததாக பைபிளில் கூறப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வினை நினைவு கூறும் வகையில்தான் கிறிஸ்துமஸ் நேரத்தில் கிறிஸ்தவர்கள் தத்தம் வீடுகளில் அழகிய நட்சத்திரங்களை கட்டி அழகு பார்க்கின்றனர். இதற்கு முன்பு இந்த அரிய நிகழ்வானது 1226 நிகழ்ந்துள்ளது. 800 ஆண்டுகளுக்கு பிறகு நிகழப்போகும் அதிசயத்தை காண கிறிஸ்தவர்கள் மிகவும் ஆர்வமாக உள்ளனர். 21 இரவே தெளிவாக கிறிஸ்துமஸ் நட்சத்திரத்தை நம்மால் காண முடியும். அதுவும் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் டெலஸ்கோப் பைனாகுலர் மூலம் இந்த அதிசய நிகழ்வை கண்டு ரசிக்கலாம் என்று நாசா விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர்.